நீட்டு பிரச்சனை பற்றி சொன்னார் அது குறித்து இன்றைக்கு கொண்டு வர நீங்களும் கொண்டு வந்தீங்க அது எந்த லட்சத்தில் விலக்கி சொல்ல போற எனவே இங்கே மசோதாவை தாக்கல் செய்து சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆகவே அந்த சட்டத்தை எதிர்கட்சியினரும் பங்கேற்று நிறைவேற்றித்தர தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை தங்கள் மூலமாக கேட்டமைகிறேன் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் மாணவர்களை மருத்துவக் கல்வியில் சேர்த்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட நீட் தேர்வை நடத்தலை மாண்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் முதல் முதலில் நடத்தப்பட்டது நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று இதே சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா நிராகரிக்கப்பட்டதும் அதாவது எதிர்கட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் நீட் தேர்வு அச்சத்தில் அனிதா உட்பட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது உங்களுடைய ஆட்சியிலே தான் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட நீட் மசோதாவை இந்த அவைக்கு சொல்லாமல் மறைத்ததும் அதிமுக ஆட்சி தான் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் இப்பொழுது உயிரிழந்த மாணவர் தனுஷ் இருமுறை நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததும் நீங்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் ஒன்றிய அரசுடன் கூட்டணியாக இருந்தீர்கள் இப்பொழுதும் இருக்கிறீங்க சிஐஏ மற்றும் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டும் என்ற நிலை வந்தப்போ பாஜக கூறிய போது நீட் விளக்கு தர வேண்டும் அதிமுக நிபந்தனை வீசிருக்கலாம் அந்த தொம்பு திராணி அதிமுகவுக்கு இல்லை அதை செய்திருந்தால் நீட் தேர்வுக்கு ஓரளவுக்கு விலக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் நீட் தேர்வால் மாணவச் செல்வங்கள் மடிந்த மரண அமைதி காத்து ஆட்சி நடத்தியவர்கள் தான் இந்த அதிமுக ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சட்ட மசோதாவை இன்று நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்து பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் மாணவர்களை சேர்க்க அரசு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலாக சொல்லி அமைகிறேன்